வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வந்து கம்ப்ளைண்டில் பார்த்தது உண்மைதான். இந்த அப்ளிகேஷன் மட்டும் உங்களோட மொபைலில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உடனே இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதாவது ப்ராப்பராக அந்த பர்மிஷன் எல்லாமே டினே கொடுத்துட்டு நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் நம்மளோட மொபைலில் இருக்க ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு ஆபத்து தான். விஷயம் வந்துட்டு எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்னா, அதாவது இந்த அப்ளிகேஷனை பற்றி சர்ச் பண்ணேன் நான் இன்டர்நெட்டில். சரி, இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நேமை போட்டு குரோமில் சர்ச் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு, ஐயோ இது மொபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆச்சுன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் வருமேனு பயந்துட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணி தான் இதிலிருந்து நான் வெளியில் வந்தேன். அது என்னன்றதை வந்துட்டு இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி அப்ளிகேஷன், இதில் என்னென்ன ப்ராப்ளங்கள் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வழக்கமாக நம்ம வந்துட்டு டிப் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ அதெல்லாமே ஒரு ரெண்டு வீடியோவாக நான் பண்ணுறது இல்லை, ஏன்னா வந்துட்டு வீடியோ டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் தேடி எடுத்து போட முடியல, அதனால தான் டிப் வீடியோ பண்ணல. நிறைய பேர் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டிப் வீடியோவையும் ஆட் பண்ணேன். நம்ம இன்ஸ்டால் லோனை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், அதில் ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் வீடியோ என்னென்னா, நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சார்ஜ் ஏறாமல் போயிடும். சார்ஜ் ஏறாமல் போச்சுன்னா நம்ம முதல்ல பண்ணுறது என்னென்னா, எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுப்போம், இல்லை வந்து ஷோரூமில் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டா கேபிளை வந்து சரி பாருங்கள். வேற ஒரு டேட்டா கேபிள் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடுங்க, அதாவது வேற ஒரு அடாப்டர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, வேற ஒரு டேட்டா கேபிள் வேணால் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டு பாருங்கள். அது வந்து சார்ஜ் ஆகும், ஆகிறதுக்கு வந்துட்டு 99% வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க பின் வந்து போகவே போகாது, அதனால் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தேன் நான், அவன் அதெல்லாம் கேட்காம எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தா 300 வந்து லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த ப்ராப்ளம் வந்தது. இவன் நான் முதல்ல நீ வந்துட்டு உன்னோட டேட்டா கேபிளை மாற்று அப்படின்னா அவர் அதே மாதிரி மாற்றினாரு. இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிளுங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் பார்க்க இந்த அப்ளிகேஷன். அதாவது இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கிளீனர் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் வந்து பிளே ஸ்டோரில் இதை உடனே செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. பிளே ஸ்டோரில் கிடையாது, இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000 மேலே வந்துட்டு இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி என்ன அப்ளிகேஷன் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதுதான் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்துட்டு இன்னசென்ட்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு. அதாவது உங்களோட மொபைலில் வந்து நிறைய ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது ஆண்ட்ராய்டு உங்களோட இன்டர்னல் மெமரியில் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரில் அதில் ஓபிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில் எல்லாமே அதில் போய் உக்காரும். அந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே அன்னெசரி. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அங்கே தான் இருக்கும், போகவே போகாது. அப்படி இருக்கிற டீட்டெயிலெலாம் கிளியர் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. அதாவது வந்துட்டு கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்பேசஸ், அன்வான்டாக வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷனோட வேலை. இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா, இன்டர்னல் மெமரி, அதாவது உங்களோட இன்டர்னல் மெமரியில் வந்து ஸ்டோரேஜ் அடிக்கடி ஃபுல் ஆகிடும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த அப்ளிகேஷன் போடுங்க, இதில் வந்துட்டு கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேசஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வேலையை தான் இந்த அப்ளிகேஷன் பார்க்குது. சரி ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து நல்ல விதமாக எப்படி ஒர்க் ஆகுது, இல்லீகலாக இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருவீங்க. கண்டிப்பாக கொடுத்தா தான் இது உள்ளே வரும். இன்டர்நெட் பேங்கிங்கில் உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் நேம் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுவீங்க. அந்த யூசர் நேம் எல்லாமே இது எல்லாமே காப்பி பண்ணி வச்சுக்கிதுங்களா. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் வந்துட்டு ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களை வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறீங்க, அடிக்கடி தமிழ் தமிழ்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டீன்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு டைப் பண்ணாலே போதுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்ன்றதை எடுத்துக்கும். அதுக்காக தான் சில பேங்க்கில் வந்துட்டு டீஃபால்ட்டாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை யாருமே வந்து டச் பண்ண மலைச்சிக்கிட்டு அதை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதை நீங்கள் ஒரு முறை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்களோ அதை எல்லாத்தையுமே இது வந்து சேவ் பண்ணி வைக்குதுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மொபைலை நீங்கள் வந்துட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ஒருத்தர் கையில் கொடுத்த மாதிரி தான், ரெண்டு மொபைலை ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆச்சுங்களா. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளோட மொபைல்லேருந்து கண்காணிக்கிறாங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட நிறையா வங்கி மோசடிகள் நடந்திருக்கு. அதில் வந்துட்டு மெஜாரிட்டியாக இந்த வந்துட்டு ஆப் மூலயமா நடந்திருக்கிற வங்கி மோசடிகள் தான் அதிகமாக. இந்த மால்வேர், இந்த வைரஸோட பேர் வந்துட்டு எக்ஸ்னோ மொரியா, அது ஏதோ வந்துட்டு பேர் வருது. நான் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வைரஸ் மூலயமா தான் இதை வந்துட்டு ஹேக் பண்ணி எடுத்துடுறாங்களா. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட ப்ராப்பராக அதை பர்மிஷன் எல்லாமே டினே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்களோட மொபைல் வந்து ஃபேக்டரி ரீசெட் கூட பண்ணிவிடுங்க.
கண்டிப்பாக வந்துட்டு 2GB ரேம் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்துட்டு நம்ம மொபைலில் வந்துட்டு ஸ்பேஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்ஸ் அப்பான டைமில், பட் இப்போ கிடையாது. நீங்கள் யாராவது அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கில் இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பர்சனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களாம். ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை. நீங்கள் கேட்குறது புரியுது, அதாவது ஏதோ ஒரு விஷயம் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, எப்போ என்னாச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது நான் உடனே என்ன பண்ணேன்னா, இந்த அப்ளிகேஷனை டெலீட் பண்ணிவிட்டு என்னோட மொபைலை வந்துட்டு நார்மலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். அப்பயும் எனக்கு திருப்திகரமாக இல்லை, என்னோடய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய வேலை ஆகிடுச்சு நேற்று நைட்டு. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணாலே நம்மளோட மொபைலோட டிவைஸ்க்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் அதை வந்துட்டு ஃபுல்லாக ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் என்னோடய மொபைலையே. கூடிய சீக்கிரம் என்னோடய மொபைலே மாற்றிடுவேன் நான், ஏன்னா இது வந்துட்டு அந்தளவுக்கு சீரியஸான ஒரு விஷயம். அதுக்காக தான்